ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துஷ்ட சக்திகளும் அதே போல் ஒரு தீய கண்கள் உடைய நபர்களிடமிருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது ஏன்னா நிறைய அன்பர்கள் என்னை கேட்கும் போது எல்லாமே இப்படி இருக்குங்க நான் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன் இடத்துக்கு போனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுது அதே போல் ஒரு சில பேர்கிட்ட பேசணுன்னா நல்லா சிரித்து பேசுகிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவான மைண்டில் இருக்காங்கன்றது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் ஐ நீட் அ ப்ரொட்டெக்ஷன் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் ஒரு சில எதிர்மறை சக்திகள் வந்து ஏதோ பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இப்படின்லாம் நீங்கள் கேட்குறது உண்டு அப்போ நானும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இந்த தொகுப்புகளை நம்ம கொடுப்போம் இப்போ இந்த எதிர்மறை சக்திகளை பற்றி நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே நமக்கு நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் தாந்திரிக ரீதியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது சம்மந்தமாக இதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனன கால ஜாதகத்தை அன்பர்களே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நல்ல காலங்கள் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமுமே நமக்கு புரியாது நல்ல நேரங்கள் இருக்கும்போது நம்மளை நம்ம மறந்துடுவோம் அதே போல் நமக்கு ஒரு எதிர்மறையான காலங்கள் இருக்கும்போது நம்ம கூட இருந்தவங்க நம்மளை மறந்துடுவாங்க ஸோ இது யதார்த்தமாக இது இவ்வளோ பெரிய நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இதாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கும்போது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கும்போது உங்களுக்கு என்ன விடை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கணும் ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் கேள்வி கேட்கணும் அவர் வந்து கடவுளெலாம் கிடையாது ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர் மட்டும்தான் அதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே எதுக்காக சொல்கிறீங்க ஏன் சொல்கிறீங்க இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் இதில் என்ன கிடைக்கும் அப்படி நீங்கள் கேட்கும்போது தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன புரியணோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக நாலேஜோட சில விஷயங்கள் தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சுட்டிங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தோடு நீங்கள் அந்த பூஜைகளை பண்ணும்போது நல்லாயிருக்கும் இதே போல் இதுக்காக நீங்கள் சில நேரங்களில் போய் இல்லை எனக்கு இது மாதிரி இது இருக்குது எதிர்மறை சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடை போய் இடிக்கிறதோ இல்லை கல் போடுறதுனாலையெல்லாம் மாறுமானால் மாறாது கிரகங்களோட வேற எ எதுக்குமே வந்து கிரகங்களுக்கும் தெய்வத்துக்கும் மீறி எதுவுமே நடக்காதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அதனால வழிபாடுகளில் கரெக்ட் பண்ணுங்கள் இந்த கல் போடுறனால வாசு மாதிரினா இதனால தான் உங்களுக்கு மாறாது நீங்கள் தெய்வீகமாக உங்களை உணர்ந்து நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் இருந்து வழிபாடுகள் பண்ணும் பொழுது தான் அந்த சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போகும்போது எப்பேற்பட்ட அமானுஷ்யமான விஷயங்களாக இருந்தாலும் சரி எதிர்மறை சிந்தனைகளாக இருந்தாலும் சரி அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதோடு சேர்த்து இந்த தாந்திரிகை இதை பண்ணும்போது உங்கள் கிட்ட அந்த விஷயமே வராதுங்கிறது தான் யதார்த்த உண்மை இப்போ இதுக்கு இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகளுக்கு வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய இது என்னென்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு எட்டி குச்சின்னு கேளுங்கள் எட்டி குச்சின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த நாட்டு மருந்து கடையில் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு நீங்கள் அதை தனியாக சுவாமிகிட்டே வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எப்போயுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து முதற்கடவுளான விநாயகரை வழிபட வேண்டும் அப்போ அந்த விநாயகரோட வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை ஜபம் செஞ்சுக்கோங்க மனசுக்குள்ளேயே இதெல்லாம் சத்தமாக செய்யவே கூடாது மந்திரங்களை அடுத்தது நீங்கள் செய்ய கூப்பிட வேண்டியது யார் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் உங்கள் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படி பண் மறந்துட்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை பூர்த்தி ஆகாது அப்போ குலதெய்வத்தை கூப்பிடுங்க அப்போ அந்த குலதெய்வத்தை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய பிரயோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்னு சொல்லிட்டு இப்போ இன்கேஸ் உங்களுக்கு காளி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காளி காளி தேவி தேவிகாயச் சரிகா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் வரும் குலதெய்வம் தெரியலன்னு சொன்னால் குலதெய்வமே நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ வரணும்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பாக வர்றதை உணரலாம் இதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பார்த்த இஷ்ட தெய்வ வழிபாடு ஏன்னா எல்லா ஜனனகால ஜாதகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இந்த ஜென்மத்தில் காப்பாற்றக்கூடிய இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக மறைந்திருக்கும் நீங்கள் நம்பக்கூடிய தெய்வங்கள் அல்ல ஆனால் அதையும் நீங்கள் வழிபடணும் இது இல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் இந்த ஜென்மத்தில் யார் காப்பாற்றுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அந்த வழிபாடையும் நீங்கள் சேர்த்து இந்த மந்திரங்களை அதுக்குள்ள மந்திரங்களையும் நீங்கள் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த எட்டி குச்சியை வந்து எரியுங்க எரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வேப்ப எண்ணெயை வந்து போட்டு எரிக்கணும் இதை எரிக்கிறது எப்படி எரிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இலுப்பு சட்டி எடுத்துக்கோங்க சின்ன இலுப்பு சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க சின்ன குட்டியாக இருக்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதில் இல்லை அப்படின்னா ஒரு இரும்பு துண்டு எடுத்துக்கோங்க அந்த இரும்பு துண்டில் இதை போடுங்க போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் செய்ய வேண்டியதை வந்து எண்ணெயை விட்டுக்கணும் எண்ணெயை விட்டு நீங்கள் அதோட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கற்பூரமும் அதே மாதிரி பச்சை கற்பூரமும் போட்டு எரிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தக்கத்தக்கன்னு எரியும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது இதே இதை எடுத்து கொண்டு போய் இந்த ஹீட் பண்ணி அந்த இழுப்பு சட்டியை ஹீட் பண்ணி அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு வேப்பெண்ணெயை போட்டு நீங்கள் கொதிக்க விட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு வகையான மனம் கமழும் அதை நீங்கள் வாடான்னு நினைக்கக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கொஞ்ச நாளைக்கு அதை எடுத்து வச்சிடணும் அதை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் எடுத்து வச்சுருங்க பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பௌர்ணமியும் அம்மாவாசையை இதை செஞ்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணி இல்லைன்னா சிகப்பு கலர் துணி இதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இன்கேஸ் யாரையாவ தோணுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க இல்லையா நான் இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனையோடு இருக்கிறவங்கள்ட்ட தான் நான் பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் வெளியவே போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் மேல் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த சூட்கேஸில் இதை ஒரு துண்டு எடுத்து இது கறிக்கட்டையாக மாறும் இது எரிக்கும் போது என்ன ஆகும் நார்மலாக ஒரு பொருள் கறிக்கட்டையாக மாறிவிடும் இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை கட்டிட்டு நீங்கள் இதை செய்ய வேண்டியதை அந்த துணியில் கட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் கட்டி வைக்கும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு காளியை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அப்போ என்ன ஆகும் இந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஆகும்னா ஒரு எதிர்மறை சிந்தனைகளோடு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை உங்கக்கிட்ட சிரித்து பேசிட்டு உங்களை தப்பான செயல்பாடுகளுக்கு உங்களை மனசுக்குள்ளே பின்னாடி திட்டுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட என்ன ஆற்றல்கள் உங்கக்கிட்ட செயல்படாது இந்த தாந்திரிக விஷயங்கள் செய்யும் பொழுது இப்போ இதை நீங்கள் அடிக்கடி மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றணும் இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு முப்பது நாளைக்கு இதை வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு நிறைய இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னாகும்னா மூலிகைகளுக்கும் கொஞ்ச நாள் தான் அது கூட சக்தி இருக்கும் அதுக்கப்புறமா முப்பது நாள் கழித்து திருப்பியும் இதே மாதிரி பிரயோகங்கள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அன்பர்களே நான் கொடுக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை சாதாரணமாக சொல்லித்தரோம் அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஒரு வகையில் உதவியானாலும் அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும்ன்றது தான் உண்மை அன்பர்களே இதே மாதிரி நிறைய தகவல்களோடு நாளைக்கும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்